உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பெரிய ஃபேமான ஒரு படம், அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இன்னும் இருந்துகிட்டே இருக்காங்க, அதெல்லாம் போட்டு நீங்க கலாய்ச்சிங்க அப்படின்னா அது ஸ்பூஃப் பண்றப்போ என்னன்னா, இது வந்து அவங்கள கலாய்க்கிற மாதிரி இல்ல, அவங்கள ஜஸ்ட் இமிட்டேட் தான் பண்றோம். இப்ப எங்களுக்கு பாக்கலப்ப ஒரு இரிட்டேட் ஆகுது, ஏன் இது போய் இப்படி இந்த சீன் எடுக்கணும்? இரிட்டேட் ஆகுறதுன்னு இல்ல, அது பார்த்து எல்லாரும் பிடிச்சிருக்கு, அது நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ஹேட் ஆகுது இல்ல தெளிவா? ஓ, அவங்களே பார்த்தா கூட அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரி தான் நாங்க எடுப்போம். இல்ல ப்ரோ, எங்களுக்கு இரிட்டேட் ஆகுது, ஒரு எஸ்டிஆர் நடிச்ச படத்துல நீங்க அந்த மாதிரி சீன் எல்லாம் வச்சிருக்க தேவையில்லையே. உனக்கு இரிட்டேட் ஆகுதுன்றதுக்காக என்னால மாத்திக்க முடியாது இல்லையா? இப்ப நீ இன்டர்வியூ எடுக்கிற, நீ இந்த மாதிரி கேட்கற, எனக்கு இரிட்டேட் ஆகுது, நானா பண்ண முடியும்? நீ வேற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். நான் கலாச்சாரம்னால என்ன கூப்பிட்டு நீ இன்டர்வியூ பண்ற, நான் சும்மா தான் என்ன கூட மாட்டேன்ல. இதுதான் இனியாவது இப்படி பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ சொல்லு, அதை நீ எனக்கு போன்லயே சொல்லுங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க? ஆதன் சினிமனில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட் பத்தி பேசணும் அப்படின்னா, இவர்கிட்ட நாங்களும் பர்சனலா கேட்க நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்களும் நிறைய விஷயங்கள் கேட்க சொல்லியிருக்கீங்க. அப்பேற்பட்ட நபர் தான் வந்திருக்காங்க. இவர் ஷார்ட் பிலிம் சரி, படத்தை ஸ்பூஃப் பண்றதுலயும் சரி, சோசியல் மீடியால பயங்கர வயலா இருக்காரு. அது மட்டும் இல்லாம டிவி ஓப்பன் பண்ணாலும் இவர் தான், மொபைல் ஓப்பன் பண்ணாலும் இவர் தான் அப்படின்னு, எங்கேயும் எதுலையும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். யானை ஜோ கதிர் அப்படின்னு சொல்றது போய் இப்ப ரோஜா பூமாலை அப்படின்னா இவர் மட்டுமே அப்படின்ற அளவுக்கு பிராண்டட் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். வெல்கம் டு மை ஷோ பிரதர் கதிர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், முரளி பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தலைவா பிரதர், வெல்கம் டு மை ஷோ. சொல்லுங்க. வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு கேட்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நான் வந்துறேன் ப்ரோ. இப்போ எல்லா படங்களும் ஸ்பூ பண்றீங்களா? சோ எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆக்டர்ஸ், பெரிய ஃபேமான ஒரு படம், அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இன்னும் இருந்துகிட்டே இருக்காங்க, அதெல்லாம் போட்டு நீங்க கலாய்ச்சிங்க அப்படின்னா அது ஸ்பூ பண்றப்போ என்னன்னா, இது வந்து அவங்களை கலாய்க்கிற மாதிரி இல்ல, அவங்களை ஜஸ்ட் இமிட்டேட் தான் பண்றோம். இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து இப்போ உங்க நீங்க சொல்லியோ நான் சொல்லி கேட்க மாட்டாங்க, ஆனா பெரிய ஸ்டார்ஸ் சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை அவங்க மூலியமா போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ வந்து நாயகன் பண்ணோம், அதுல வந்து ஓடிடி வெர்சஸ் தியேட்டர், ஸோ அந்த பிரச்சனை இருந்தது. ஸோ தியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணோம், அது நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ கமல் சார் போது நாயகன் வச்சு பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக பண்ணோம். இதெல்லாம் சொன்ன விதம் எங்களுக்கே ஒரு மாதிரி ரகடா இருந்துச்சு, ஏன்னா உலகநாயகன் அவர்களுக்குன்னு அப்படின்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் அப்படி கலாய்ச்சி அந்த பொண்ணுகிட்ட அது ஒரு சீன் வந்து இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அது வந்து ஒரு எவர்கிரீன் சீன். அது ஆமா. ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, எங்களுக்கு பாக்கலப்ப ஒரு இரிட்டேட் ஆகுது, ஏன் இது போய் இப்படி இந்த சீன் எடுக்கணும்? இல்ல, இரிட்டேட் ஆகுறதுன்னு இல்ல, அது பார்த்து எல்லாரும் பிடிச்சிருக்கு, அது நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இல்ல, பிடிச்சிருக்கும் தாண்டி அதோட அதான் சொன்னாங்க, பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ஹேட் ஆகுது இல்ல தெளிவா? அதான் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் எடுக்கிறீங்களா? ஆமா, நான் தான் எடுக்கிறேன். இப்போ அவங்களே பார்த்தா கூட அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரி தான் நாங்கள் எடுப்போம். ஸோ அதுதான் விஷயம், அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி, அவங்கள ஏதாவது தப்பாக பேசி அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த கேரக்டராக இப்போது ஒரு நாயகன்னா அந்த வேல் நாயக்கர் கேரக்டர், ஸோ அவர் அந்த கேரக்டரை தான் போய் பண்ணுமே தவிர பர்சனலாக யாரும் வந்து ஹர்ட் பண்ணுறது இல்லை. ஓகே, இது இது நீங்கள் அப்படி சொல்லி தப்பிச்சிக்கலாம். ஆனால் வந்து மன்மதன் அந்த படம் வந்து பெண்களுக்குமே அவ்வளவு பிடிச்ச படம், அது வந்து மண்டமதன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றது. கேஜி இப்ப வந்து அவ்வளவு தூரம் போட்டு ஸ்பூ பண்றது, அவர் வந்து ஒரு ஆக்ஷன் கிங் மாதிரி வந்துட்டு இருந்தாரு, அவர் போட்டு ஸ்பூ பண்றது அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி காட்டு, தப்பான நெகட்டிவா நீங்க காட்டுறீங்களா? அதுலயே வந்து டைலாக வச்சிருப்போம், யாச காமிக்க சொன்னா லூச காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் லூச நான் தான், யாச நான் கலாய்க்கல, என்னையே தான் வந்து அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்குறேன். ஒரு கதிர் வந்து அந்த இடத்துல பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நாங்க பாக்குறப்போ கேஜிஎஃப் மன்மதன் அப்படிதான் உங்களை நாங்க பார்க்க முடியும். நல்ல விஷயத்த எடுத்துக்கலாம், முடி கொட்டுறது ஒன்றும் ரொம்ப இல்லை. உங்களுக்கு முடி இருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரியல, முடி இல்லாதவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்கள வந்து எப்படி சொல்றதுன்னா அதை பண்ணது இல்லை ப்ரோ. எங்களுக்கு இரிட்டேட் ஆகுது, ஒரு எஸ்டிஆர் நடிச்ச படத்துல நீங்க அந்த மாதிரி சீன்லாம் வச்சிருக்க தேவையில்லை. உனக்கு இரிட்டேட் ஆகுதுன்றதுக்காக என்னால மாத்திக்க முடியாது இல்லையா? இப்ப நீ இன்டர்வியூ எடுக்கிற, நீ இந்த மாதிரி கேட்கற, எனக்கு இரிட்டேட் ஆகுது, நானா பண்ண முடியும்? கலாய்க்கிறீங்கன்னு கேக்குறேன், நீ வேற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். கலாச்சாரம் என்ன கூப்பிட்டு நீ இன்டர்வியூ பண்ற,
நான் சும்மா தான் என்ன கூட மாட்டேன்ல, அதுக்குதான் இனியாவது இப்படி பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு சொல்லு. அதே நீ எனக்கு போன்ல சொல்லுங்க, எதுக்கு எனக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிற? ப்ரோ நான் இப்பவுமே வந்து இது என்னோட குவெஸ்சன் இப்படியா பேசுற, இப்படி பேசி ஸ்டார்ட் பண்ணா வந்து ஷோ நல்லா போகணும்னு பேசுறேன் வேலையே இல்லையா? இல்ல தெளிவா, இது எல்லா போனவனே எல்லாம் எவனா மைக்க புடிங்க போட்டு போறது ஒரு இது பண்றது, இது என்ன இது? இல்ல தெளிவா சீரியஸா சொல்றேன், முதல்ல நான் ஸ்பூப் பண்றேன். சோ வந்து மறுபடியும் ஒன் செகண்ட் உங்களை நான் வெல்கம் பண்ணிடுறேன். எல்லாத்தோட சார்பாவும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. லொல்லு சபா அதை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லடா நான் இருக்கேன்டா, என்னாலே முடியண்டா அப்படின்னு வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கே எங்களோட டீமோட பெரிய கங்கராட்ஸ். தேங்க்யூ, சூப்பரா இருக்கு தெளிவா, பயங்கரமா பண்ணிட்டு. லொல்லு சபா வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நான் இருக்க அப்படி இல்லை, அதெல்லாம் பார்த்துதான் நம்ம வளர்ந்தோம். கண்டிப்பா. சோ அவங்க பண்ற காமெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்பறம் இருந்து ஆசை. நிறைய ட்ரை பண்ணிருக்கோம், அதுக்கான ஒரு ஒரு அமைப்பு ஒரு சூழல் வரல. சோ இப்போ நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சு, சோ அதுல போடுவோம், அது எப்படி இருக்கணுமோ அது போட்டவொடனே சரியான ரெஸ்பான்ஸ். சோ ஓகே, ஒர்க் பண்ணுவோம். சூப்பர். அதை வந்து நாங்கள் அப்டேட் வேஷனாக பார்த்த மாதிரி அப்டேட் செய்யலாங்களா? இப்போ 2K கிட்ஸோட லொல்லு சபா அப்படின்ற மாதிரி அவள் தான். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒன் செகண்ட், நான் வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். நீங்கள் KGF பண்ணதாக இருக்கட்டும், நீங்கள் வந்து வடச்சென்னை பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அந்த அங்கீகாரம் அப்படின்னு ஒன்று அவங்களே கூப்பிட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதெல்லாம் நீங்களே ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா. என்ன மேட்டர்னா, இப்போ வட சென்னை ஸ்பூஃப் பண்ணிட்டோம், வடை சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிங்கிள் சம்பவம் சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். அது பண்ணும்போது வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, இது என்ன, இது ஒரு மாதிரி ஒரு இது ஒன்று பண்ணுறோம், எங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு டைலாக் சொல்லும் போது இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னாங்க. நான் சொல்கிறத பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும், நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி நான் பண்ண பண்ண அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அது ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு, எடுத்து முடிச்சு எடிட் பண்ணி டப்பிங் போகும்போது டப்பிங்கில் நிறைய விஷயம் சொல்கிறேன். அங்கேயும் கேட்குறாங்க, இது இது இந்த டைலாக் ஓகே வேணாது, இப்போ போடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டு போட்டவொன்னே என்னாச்சு, ஃபர்ஸ்ட் நாள் அப்படியே லைட்டாக மூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் தான் பிச்சுக்குச்சு. பயங்கர வியூஸு, பயங்கர நிறைய கால்ஸு எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இது என்ன இருக்குன்னா, வெற்றி மாறன் சார் டீம் இருக்காங்க இல்லையா, சரி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்றது ஒரு பிளான் அந்த யாருக்காவது. அப்போ பார்த்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு அனுப்பலாமான்னு கேட்டால் அங்கே ஆல்ரெடி பரவிடுச்சுப்பா அப்படின்னு. என்னன்னா அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே வந்து அவங்களுக்குள்ளேயே அனுப்பிக்கிறாங்களாம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கோ டைரக்டர்லாம் எங்கே போகிற இங்கே போகிற நம்ம படத்தை பண்ணியிருக்கேன் சமயம் பண்ணியிருக்காங்களா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. இப்போ காலையில் ஒருத்தர் ஏஞ்சி பார்த்துருக்காரு, ஏதோ ஒன்று வந்திருக்கு வட சென்னை போட்டு சொல்லி தூங்கியிருக்காரு. திருப்பி ஏந்துட்டு வந்து பார்த்தா 6 பேர் அனுப்பியிருக்காங்களாம். ஸோ இது என்ன, இவ்வளோ பேர் என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் வெற்றி மாறன் சார் அனுப்பினா அவர் என்ன சொல்ல, ஆல்ரெடி வந்து அவங்க ஒய்ஃபை அனுப்பிட்டு இருக்காங்க அவருக்கு, அவங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி அனுப்பி அவர் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணி அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட இந்த மாதிரி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த பையன், அவன் வந்து சிரிச்சிட்டே இருந்தேன். ஸோ அவர் டேனியல் பாலாஜி அண்ணாக்கெலாம் அனுப்பி அவர் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அவர் சொல்லி இந்த மாதிரி அவர் என்ன சொன்னார், அந்த மூடை கெடுக்காமல் அந்த பையன் பண்ணியிருக்கான், அழகாக இருக்குது, ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்ல ஒர்க்கு. அவன் மீட் பண்ணோம் அந்த டீம் என்ன, அப்போ வந்து கொரோனா டைம், ஸோ அதான் கொரோனா முடிஞ்சோன்னு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரையும் போய் பார்க்கணும். அதே மாதிரியே KGF பண்ணோம். ஏன்னா எனக்கு KGF ரொம்ப பிடிக்கும், கலர்ஸ் டிவியில் போகிறதுனால இல்லை எனக்கு. அதுலேயும் ஒரு கதையாச்சு, கலர்ஃபுல்லாக தானே இருக்கேன், ஏய் கலர்ஸ்லேயே நம்ம தாண்டா ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற டைலாக். KGF அது வந்து என்ன சொல்கிறதா, எனக்கு மாஸ்னால் ரொம்ப பிடிக்கும், மாஸ் இந்த மாதிரி ஒரு மாதிரியான மாஸ். நீங்கள் தான் தம்மாசாக்கி விட்டீங்களே, ஹீரோ வந்து மாஸாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், மாஸ் டைலாக் பேசினா ரொம்ப பிடிக்கும், தேட்டரில் கை தட்டி வீசில் வச்சு அப்படி படம் பார்க்குற ஒரு டீம். அப்போது பார்த்தா KGF-KGF-னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக அந்த படத்தை பார்க்கவே இல்லை. ஒரு நாள் வந்து நான் ட்ராவலில் இருந்தேன், சரி இந்த படத்தை பார்ப்போன்னு பார்த்தேன், இதனால் அதை பார்த்துட்டே கண்டினியூஸாக பார்க்குறேன், நிறைய வாட்டி பார்க்குறேன், என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஹீரோ மூவி மாதிரி, அது ஒரு நார்மலான ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறினா எப்படி இருப்பான், அவனை அவனை அந்த ஒரு ஒரு டைலாக் ஒரு ஒரு விஷுவல் வேறு மாதிரி இருந்தது. அதான் டக்குன்னு இப்போ பண்ணோம், இப்போ வடச்சென்னை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை விட ஹைலைட்டாக ஒன்று பண்ணோம், இப்போ KGF பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. KGF-ஆ எப்படி பண்ண முடியும், நம்மக்கிட்ட இருக்கிற கேமராக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆளுங்க இருக்கும் காசுக்கும் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு KGF இறங்கி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4-5 நாள் ஷூட்டு, ஒரு ஒரு லொக்கேஷன் நாங்கள் எல்லாமே அது லொக்கேஷன் போய் பண்ணோம். இங்கேருந்து போயிட்டு காலையில் போயிட்டு நைட்லாம் யாரும் அப்படியே தூங்குறாங்க, எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, நான் விடவே இல்லை. தொடர்ந்து 3 நாள் ஷூட் போச்சு, காலையில் நைட்டு ஃபுல்லாக டே நைட் டே நைட்டுன்னு போய் ஒரு மாதிரி முடிச்சுட்டு அதை எடுத்து வெளியே எடுத்தோன்னே தான் எனக்கு ஒரு இதுவே ஆச்சு. அதுதான் Part 1, Part 2 மாற்றிட்டேன், இது வந்து பெருசாகிடுச்சு, படம் மாதிரி எடுத்துட்டேன் நான் ஒரு ஆர்வத்தில். அப்புறம் Part 1, Part 2 போட்டு இப்போ Part 3 எல்லாரும் வெயிட்டிங். Part 3 ஏன் பண்ணல அப்படின்னா, Part 3 வந்து எனக்கு வந்து எப்படின்னா, நான் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்லா பண்ணும், எல்லாருக்கும் பிடிச்சாம இருக்கும், சூப்பராக இருக்கணும், அதனால தான் நான் எல்லாரும் பேசுகிறாங்க நல்லா இருக்குன்றதுனால. ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன், நான் அந்த ஊரில் போய் மாட்டிப்பான் இல்லையா,
ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்கு, பட் அதுக்கான லொக்கேஷன் அதுக்கான விஷயங்கள் என்கிட்ட இல்ல, அதுதான் தேடிட்டு இருக்கேன். இப்ப கூட பேசிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு கிட்ட, அங்க இருக்க ஒரு ஆள் அங்க பண்ணலாமா எப்படி, அதே லொக்கேஷன்ல போய் பண்ணோம். இது ஒரு ஸ்பூஃப், ஒரு நார்மல் மேட்டர் தானே, இது ஒரு கிரீன் மேட்ல பண்ணோம்னு நான் யோசிக்க மாட்டேன். அதுக்கும் ஒரு மெனக்கடல் வேணும். இது ஏன்னா அவ்வளவு பெரிய படம், அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க, நம்ம அதுக்கு கொஞ்சமாவது ஒரு உண்மையா இருக்கணும். அதான் ப்ரோ, அவ்வளவு கோடியில போட்டு எடுக்கிற படத்தை இவ்வளவு டியூரேஷன்ல இப்படி எங்களால பண்ண முடியும்னு காட்டியிருக்கீங்க. இப்போ அது வந்து அதுல வந்து யாஷ் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோ, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ. அதுல இந்த கேரக்டர் இருந்தா எப்படி இருக்கும், அதே ஃபன்னான ஒரு ஒரு வேற ஒரு முகம், ஒரு ஒரு சீரியஸான விஷயத்த வந்து ஒரு ஃபன்னா மாத்தினா எப்படி இருக்கும், இந்த கேரக்டர் அங்க இருந்தா எப்படி இருக்கும், ஒரு கதிர் வந்து ஒரு கேஜிஎஃப் நினைச்சா எப்படி இருக்கும், அதை தான் நான் பண்ணிருந்தேன். இந்த கேஸ்டின் குரூப் அப்படி பற்றி கண்டிப்பாக பேசும் ப்ரோ. வடச்சென்னை ஆகட்டும், கேஜிஎஃப் ஆகட்டும், எங்கே ப்ரோ பிடிக்கிறீங்க அவங்களே? அது கேட்டீங்க இல்லையா, இது என்ன மேட்டர்னா, நான் ஒரு விஷயம் பண்ணும்போது ஏற்கனவே இப்போ நான் உங்களை கூட பார்த்துருவேன், அந்த கேமராமேன்ஸ் எல்லாரையும் பார்த்து வச்சுருப்பேன், மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும், அதே அது பாட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அதுக்கேற்ற கேரக்டர்ஸ்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கேஜிஎஃப்லாம் நம்பவே மாட்டீங்க, நான் வந்து என்ன சொல்கிறது, நான் ஒரு ஒரு பாய் கேரக்டர் ஒன்று வரும், அது போயிட்டே இருக்கு, வேற ஒரு ஷூட்ல போற அங்க ஒருத்தர் வராரு, சரி அவரு பிடி, அப்படி போனோம் இங்க போனோம் இங்க ஒரு, அந்த ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கான கேரக்டர்ஸ் எல்லாம் என் லைஃப்ல வரும், அதெல்லாம் தூக்கி அப்படியே உள்ள செட்டில் பண்ணி அப்படியே நடிக்க வச்சிருவேன். அந்த கருடன் வரான்னு சொன்னே அந்த மூணு பேரும் தெரிஞ்சுனோட அப்படியே ஆப்டா இருக்காங்க ப்ரோ. அந்த நீங்க சொன்ன மூணு பேர்த்தி வேற லெவல பிடிச்சிருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து லொல்லு சபா ஈக்குவலா சொல்றாங்க, ஸோ அப்பத்திருந்த டெக்னாலஜிக்கு அப்பத்திருந்த விஷயத்துக்கு அவங்க பண்ணிருக்காங்க, இப்பத்திருக்க விஷயத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோன்றதுனால இவ்வளவு மெனக்கெடல். அது இருந்தால் தான் நான் போவேன் ஷூட்டே. சூப்பர் ப்ரோ. லுல்லு சபாவோட கம்பேர் பண்ண உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கா, இல்லை வந்து அப்படிலாம் கிடையாதுங்க அப்படி ஜாலியாக எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி? பெருமையா இருக்கு, பெருமையா இருக்கு, பயம்லாம் கிடையாது. நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், இந்த ஹார்ட் ஒர்க் ஒரு நல்ல ரெகக்னைசேஷனா. ஏன்னா வந்து ஸ்பூஃப்னாலே லுல்லு சபா தான், அங்கேருந்து தான் சந்தானம் பண்ணாலும் இன்னைக்கு வந்து அவர் வந்து காமெடியனாகி நம்பர் ஒன் காமெடியனாக வந்து இப்போ வந்து ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம எல்லாருமே அது தானே ஆரம்பிப்போம் ஆசைப்பட்டு. ஸோ இப்போது இது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்ம போகிற இது பார்த்து வந்து கரெக்டு தான், கரெக்டாக பண்ணுவோன்னு. எங்களுக்கு வந்து டெலிவிஷனில் யானை ஜோக் கேட்டு கேட்டு ஓகே கதிர் அப்படின்னா யானை ஜோக், அந்த ஒன் ஹவர் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமேட்டு சோசியல் மீடியா வந்துட்டு இவ்வளோ வச்சிருக்காரு அவர், இவருக்குள்ளே இந்த ஒரு ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் இவ்வளோ காமெடிலாம் வருது அப்படின்ற மாதிரி. ஆனால் பிக் ஸ்க்ரீனில் உங்களை சரியாக யூஸ் பண்ணலையோ அப்படின்னு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆக்சுவலாக என்னன்னா, ஃபஸ்ட்டு மீடியாவில் இருந்தோம், இப்போ சோஷியல் மீடியாவுக்கு வந்திருக்கோம், இப்போ பிக் ஸ்க்ரீனில் போகிறோம், இன்னும் வரல கரெக்டான படங்கள்லாம், இதை நடிச்சிட்டேன் இப்போ அதெல்லாம் வரணும். என்ன மேட்ருனா, ஒரு படிப்படியாக கடவுள் வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வந்து படப்படப்படன்னு வேகமாக இருக்கையில் விடாமல் படிப்படியாக கற்றுக்கிட்டு போகிறேன். ஸோ இங்கே மீடியாவில் இருக்கும் போது அதுக்கேற்ற ஒரு ஃபன் பண்ணோம், அதுக்கேற்ற ஆடியன்ஸ் இருக்காங்க, அங்கே ஒரு வரையறையெல்லாம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி காமெடி பண்ணோம். இப்போ சோஷியல் மீடியான்னு வந்து அது ஒரு பேட்டர்ன், அங்கே நிறைய 2K கிட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஃபாரின்லேருந்து இருக்காங்க, அவங்களா பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வெரைட்டியில் பண்ணோம். இப்போ படம் போகும்போது எல்லாருமே சேர்ந்தது, ஃபேமிலி உள்ள எல்லாருமே சேர்ந்து ஒரு எல்லாருக்குமே சேர்ந்து என்ன பிடிக்கும், ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு விஷயமாக அமையுது இது எல்லாமே. ஸோ அதனால் ஸ்லோவாக போகிறது மேட்டர் இல்லை, வின் பண்ணுறமான்றதான் மேட்டர். உங்களுக்கு பிடிச்ச டைலாக் ஏதாவது ஒன்று எங்களுக்கு முக்கியமாக சூர்யா சார் வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, எதிர்பார்க்கலல்ல எழுத்துற அடிப்பாடு எதிர்பார்க்கல, தடியாடு தட்டுவை நினைச்சு பார்க்கல, போவாடுக்கே வந்திருக்க செய்யி செய்டா. தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தர் பிள்ளையாடி ஒவ்வொரு கூட்டருக்கு ஒவ்வொரு ஜாதி இருக்கு, அதை நல்லவங்க யாரும் காப்பிச்சுக்க மாட்டாங்க. இவ்வளோ பேர் ஆதரிக்கு தானே காப்பிச்சுப்பாங்க, சிங்கத்தை போட்டோவில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், சினிமாவில் பார்த்துருப்பேன், ஏ கூடல கூட பார்த்துருப்பேன், தடியா காட்டில் இருந்து பார்த்துருக்கா, வெறித்தரமான வேட்டையாட்டி பார்த்துருக்கா, ஓகே அடிச்சா ஒட்டட்டா வெயிட்ரா, நான் வாழை என்ன அப்போ வீட்டு சொத்தா, நீ இறக்கடா ஃப்ளைட்டை நான் பார்த்துக்கிறேன். டைலாக் இல்லையே ப்ரோ, அது சொல்லி சொல்லியிருக்கேன். தளபதி விஜய் அவர்கள், இங்கே யாருக்கிட்டும் இல்லாத கெட்ட பழகம் என்கிட்ட இருக்குது, வாணா உங்கள் அப்பா விட்டு சொத்தா, நீ இறகுடா நான் பார்த்துக்கிறேன். பிகிலே கப்பு முக்கியம், பிகிலே ஃப்ளைட்டு முக்கியம், பிகிலே. ஓகே ப்ரோ தலை. ஏய் வாணா என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா, நீ இறக்குடா. சூப்பர் ப்ரோ. எஸ்டிஆர் எஸ்டிஆர் ஓ
வானா உங்க அப்பா வீட்டு சொத்தா? நீ இருக்கடா நான் பாத்துக்கிறேன், நானே உடம்பு இருக்கிட்டே, நீ ஃபிளைட் இருக்க மாட்டியா நீ? ஓகே ப்ரோ, அடுத்து விஜய் சேதுபதி அண்ணா. ஏய் ஐஸ்ல வானா, நான் அப்பா வீட்டு சொத்தா, நீ இறங்கடா நான் பாத்துக்கிறேன், என்ன பிரச்சனை விடலாம். சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் அண்ணா ஆரியா சார். ஆரியா சார், ஏய் வானே, நான் உங்க அப்பா வீட்டு சொத்தா, நீ இறக்குடா நானா சார்பேட்டா பரம்பரை சும்மா செஞ்சிருவேன். நாயகன் சீன்ல வர ரெண்டு பேருமே இந்த வானத்தை, வானம் சீன், அதை சூரியடி போடல, அந்த சீனை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? யாரு கமல் சார் இருப்பா? நான் பண்ணி இது மட்டும் பண்ணிடலாம் தெரியல. அதுக்கப்புறம் அது எப்படி கமல் சாரும் சரி, நம்ம காமெடி ரோல்ல வருவாங்களா, அந்த அந்த ஒரு ஜனகராஜ் வாய்ஸும் சரி, அந்த ஒரு சீன்ல நடக்கிறத நம்ம அப்படி எப்பா வேலை வானத்துல பிளைட்டு விடக்கூடாதுன்னு சொல்றானுங்கப்பா. அவனுக்கு அப்படிதான் சொல்லு இருப்பானுங்க செல்வா, நீ கவலைப்படாத, அஞ்சு ஃப்ளைட்டு வாங்குறோம், உனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, கேமராமேனுக்கு ஒன்று, டேரக்டர் ஒன்று, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருவோம். ஆமாம், எல்லாம் அவங்களோ ஓட்டிக்கிட்டோம், நம்மளுக்கு என்னத்துக்கு அதெல்லாம் ஓட்டிக்கிறது? சரி எங்க இறக்குறது? ஆனா அவங்க அப்பா வீட்டு இடமா, நீ விட்றா நான் பார்த்துக்கிறேன். விட்றதும் இறக்குறதும் மாற்றி சொல்லிட்டு இல்லை வேலை, எது மாத்தினா ஃப்ளைட் இறங்குதா இல்லையா அதை பாடுறா நீ. சூப்பர் ப்ரோ, நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கலாம் பிள்ளையே. ஓகே, ஒரு ரோஜா பூ மலைன்னு சேனல் ஆரம்பிச்சாச்சு, எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டீங்க. நடுவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பயங்கர வைரலாக இருக்கு, ஒரு மெசேஜ் சோசியல் மெசேஜ் வேற, அது வந்து எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருக்கு. ஸோ அவங்களால நிறைய ஷேர் ஆக்கப்பட்டது அந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு தாட் எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக என்னன்னா, நாங்கள் காமெடி வீடியோ பண்ணிட்டு இருந்தோம், அப்போ வந்து நடுவில் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்க்காக ஒன்று பண்ணோம், இந்த மொபைல் வந்து குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்னு போது, அது வந்து அப்போ தான் நாங்கள் சேனல் ஆரம்பிச்சதுனா அது அவ்வளோவா போகல, யாருக்கும் போய் ரீச் ஆகல, ஆனால் கரெக்டாக ஓரளவுக்கு ரீச் ஆக வேண்டிய அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, இந்த மாதிரி ஸ்பூஃப் மேட்ரே பண்ணுறோமே, நம்ம சீரியஸாக பண்ணால் யாருன்னா ஏற்றுப்பாங்களா அப்படின்னும் போது, நான் வந்து எனக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுறதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ நான் வந்து ஆக்சுவலாக என் ஷோ எல்லாம் நான் தான் டைரக்ட் பண்ணுவேன், எல்லாம் நல்லா எழுதுவேன். சரி ஏன் நான் வந்து ஒரு மேட்ரு எடுக்கலாம் அப்படின்னும் போது, ஒரு பையன் சொன்னால் ஆனால் சைல்டு அப்யூஸ் மேட்ரு எடுக்கலாம் அப்படின்னோடனே, எப்படி இன்னும் போது பேசும்போது எல்லாரும் ரெகுலராக இருக்க மேட்ரே பேசினாங்க, நான் சொன்னேன் இல்லை இது வேணாம் இது வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து அவனை வந்து தூக்கில் போடுறதோ இல்லை அவனை வந்து நம்ம வந்து என்ன தண்டனை கொடுத்தாலும் அது அதுக்கு அது தகாது, அவனை திருத்தணும். எப்படி திருத்த முடியும்? அவன் ஒரு மிருகம், அவனை எப்படி திருத்த முடியும் அப்படின்னும் போது, ஒரு மிருகமாகவே இருந்தாலும் அது வந்து எல்லாரையும் கடிக்கக்கூடிய அளவுக்கு அது வெறி வந்தாலும், அதோட தாய் வரும்போது அது ஒரு செகண்டாவது யோசிக்கும், அந்த ஒரு செகண்டை வச்சு தான் அந்த கான்செப்டே பண்ணும். ஒரு தாய் மூலியமாக சொல்லலாம் அப்படின் போது அது பவராக இருக்கணும். ஒன்று அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த தாய் வந்து அவன் முன்னாடி இறக்க போகிறாங்க, ஸோ இவன் பேசக்கூடாது, அந்த தாய் தான் பேசுவாங்க, ஆனால் இவனுக்கு வலிக்கணும். அதனால தான் அந்த டைலாக்ஸ்லாம் அப்படி இருந்தது. ஸோ அதில் ஒரு டைலாக் எழுதியிருப்போம், அந்த மாதிரி வந்து உனக்கு அதுதான் தேவைன்னா நம்மக்கிட்டே கேட்டுக்கலாம்ல, நீ அந்த அங்கே வந்து அதை வந்து ஒரு உயிராகவோ ஒரு உறவாகவோ பார்க்கல, உடம்பாக தானே பார்த்தேன், உனக்கு எல்லாமே ஒன்று தானே. இதை எழுதிட்டே நான் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுவேன், கார்த்தியானான்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் என் ஃப்ரெண்டு வெங்கட்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் முத்துகிருஷ்ணன் ஒரு பையன், இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ வந்து இது ரொம்ப கார்த்தியானா வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னாரு, என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னால் இது ரொம்ப இதுவாக இருக்கே, இது ஏதாவது தப்பாகிட போகுது, ஏதாவது நம்ம நல்லது பண்ண போய் தப்பாகிட போகுது, இல்லை இது கரெக்டான வார்த்தை, இது இது இங்கே தான் அவன் சாவறான், அவனுக்கு என்ன தண்டனை இந்த ஷார்ட் ஃபிலிமில், போலீஸில் கூப்பிட்டு போயிடுவாங்க, அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க, ஆனால் இவன் எங்கே தண்டனை அனுபவிக்கிறான், எங்கே சாவறான் அப்படின் போது அந்த வார்த்தையில் தான் சாவறான். நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கூட அதுக்கப்புறம் அவன் அப்படியே டவுன் ஆகிடுவான், அது அவ்வளோ தான் அங்கேயே அவன் செத்துட்டான், இதை விட ஒரு பனிஷ்மெண்ட் வந்து அவனுக்கு கிடையாதுனால தான் அந்த இது வச்சோம். நிறைய பேர் வந்து இந்த மலையாள மூவிஸு இதெல்லாம் வந்து யதார்த்தமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க, நிறைய பார்த்துருக்கோம், நம்மளும் நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நிறைய மலையாளம் டேரக்டர் வந்து எனக்கு வந்து ரீமேக்காக கேட்டாங்க, நான் ரீமேக் பண்ணுறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு. இல்லை நான் வந்து யாருக்கும் கொடுக்கல, இது தமிழில் தான் இருக்கணும், ஒரு தமிழன் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு தமிழில் இந்த மாதிரி ஒரு மேட்ரு பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அதை யாருக்குமே கொடுக்கல. நிஜமா அந்த ஒரு இது பார்த்ததுக்கப்புறம் கதிர் இப்படியும் எழுதுவாரா இப்படியும் டைரக்ட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான், எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் தெரியாது ப்ரோ, எப்படி சொல்றீங்க இவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு சொல்றேன். ஆக்சுவலாக என்ன மாட்டலாம், என்ன டிராவல் என்னன்னா உங்களுக்கு தெரியாது, எல்லாருக்கும் ஒரு டிராவல் இருக்கு ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன், நாளைக்கு நீங்கள் இங்கே வரலாம், நாங்கள் வந்து பேசலாம், உங்ககிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கலாம், என்ன வேணா நடக்கலாம், இல்லை என்ன வேணா நடக்கலாம் எனக்கு லைஃப்பில் வந்து. அது மட்டும் நான் யோசிக்கிறது என்னன்னா, லைஃப் போயிட்டே இருக்கும், அதில் நீங்கள் டிராவல் பண்ணுங்கள், நீங்கள் அதை பிடிச்சிலாம் இருக்க முடியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் லைஃப்பில், இப்போ கொரோனான்னு ஒன்று வருது, 2020 ஃபுல்லாக வந்து அதை ஆக்குபை பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் நிறைய பாதிப்பு, அதுக்கப்புறம் வந்து வேறு ஒன்று வரும், இதுக்கு முன்னாடி வேறு ஒன்று வந்தது, அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு திடீர் நல்லது நடக்கும், திடீர்னு கெட்டது நடக்கும், ரெண்டுமே மாறி மாறி நடக்கும், எது வேணால் நடக்கும், இன்றைக்கி இது நடக்கணும்னு வந்து அது நடக்கும்,
அதில் என்னவோ அதுக்கேற்ற மனநிலைமையோடு வாழ்ந்ததுனால யாருக்கும் வந்து துக்கம்லாம் வராது. இப்போ எல்லாருமே இறக்க போகிறோம், கண்டிப்பாக நம்ம கூட இருக்கவங்களும் இறக்க போகிறாங்க. இதை யோசிச்சுனே வாழ்ந்தோன்னா நம்ம எப்படி வாழ முடியும்? அது எப்படி போய் இறக்குறோம், எப்படி போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்றது தான். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோம், இதுக்கு முன்னாடி ஒரு டீம் பண்ணிட்டுருந்தாங்க, இதுக்கப்புறம் ஒருத்தர் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் தேங்க் பண்ணணும்னா யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணுவீங்க? எல்லாருக்குமே தேங்க் பண்ணோம். இன்னைக்கு என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறேன், உங்களுக்குமே தேங்க்ஸ். நன்றி ப்ரோ. இருந்தாலும் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறேன். இல்லை, எனக்கு வந்து ஃபேமிலிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து எங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா இவங்க எல்லாரோட கஷ்டத்தில் தான் நான் வந்திருக்கேன். நான் என்ன தான் இங்கே கஷ்டப்பட்டாலும் அவங்களோட கஷ்டம், அவங்க உழைச்சி அவங்க வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க, நான் வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆசையும் அவங்களுக்கு இருக்குது. நான் வந்து நிறைய வாட்டி டிவியில் போய் பண்ணுறதுக்கே வந்து எங்கள் அம்மா தான் காரணம். நான் டிவியில் வரும்போது எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும், டிவி வச்சுட்டு உட்காந்துட்டு பார்ப்பாங்க, சந்தோஷம் எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க, வந்துட்டான் அப்படின்போது எனக்கு அதுவே ஒரு எனக்கு ஒரு இதுவாச்சு. ஓகே, நம்ம டிவியில் வந்து அம்மா சந்தோஷப்படுறாங்க, அம்மா வேறு எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? நம்மக்கிட்ட அப்போ காசும் கிடையாது, காசு கொடுத்து அம்மாவுக்கு எதுவும் வாங்கித்தரவும் முடியாது, வேறு எதுவும் வேலைக்கு போகிறான் நம்ம பையன் அப்படின்ற ஒரு இதுவும் கிடையாது. அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தும்? இப்படி தான் ஆகணும்னா அடிக்கடி டிவியில் போய் போய் ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சாலும் உள்ளே போக முடியாது, தானே ஒன்று பண்ணி டிவியில் வந்துடுவேன். அப்படியே வர அப்படியே இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. கார்த்தி அண்ணான்னு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே நிறைய சஜஷன்ஸு நிறைய. அப்புறம் வெங்கட் என் ஃப்ரெண்டு, அப்புறம் முத்துகிருஷ்ணன் என் ஃப்ரெண்ட், இப்போ என் டீமில் ரோஜா பூ மாலையில் வந்து எங்கள் மியூசிக் டைரக்டர் சாம்சன் சொல்லிட்டு, அவருக்குமே நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் மக்களை வந்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெங்களூரில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீன்னு சொல்லி எடிட்டர், அப்புறம் கேமராமேன், ஃபஸ்ட்டு ஏம்னு ஒரு பையன் இருந்தான், ஏம் மகேஷ்னு, இப்போ வந்து சதீஷ்னு ஒரு பையன் இருக்கார் அவர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, டப்பிங் இன்ஜினியர் சந்தோஷ் பாலாஜின்னு அவன் தம்பி மாதிரி ஃப்ரெண்டு, அவங்க எவ்வளோ நேரம் வேணால் போய் நாங்கள் பண்ணிட்டுருப்போம் ஜாலியாக. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரோட சப்போர்ட்லேயும் மக்களோட ஆதரவுலையும் ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக இது எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் ஆகாமல் கம்மா போட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு எங்களோட ஆசையும் கூட. கடைசியாக ஒரு ஃபைனல் குவஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பயங்கர வைரல் என்ன அப்படின்னா, தல அஜித் அவர்களை பற்றி நீங்கள் பயங்கரமாக பேசின ஒரு வீடியோவும் வைரல் ஆயிருந்தது. இல்லை, ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, இது நீங்கள் தெரியாமல் கேட்டீங்க, நான் வந்து தலை கூட நஷ்டம் வந்துட்டேன் வலிமையில். ஓகே, என்ன மேட்டர் ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு கால் அந்த மாதிரி வந்து தலை கூட காம்பினேஷன் ஒரு சீன். நான் வந்து இப்போ ஃபுல்லாக த்ரூ அவுட்டை தானே பண்ணுறேன், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீன் தான் அப்படின்னாங்க. யார் கூட? நான் தலை கூட. நீங்கள் டிக்கெட் போடுங்க, நான் வரேன். ஏன் அப்படின்னா, இப்போ நார்மலாக போய் தலையை என்னால் பார்க்க முடியாது. அவங்க வீட்டு வாசல்ல நின்னாலும் சரி, இல்ல அவரு அவரோட ஷூட்டிங் பாட்டிங்கன்னு தெரியாது, அங்க யாரும் விட மாட்டாங்க, டைரக்டா போய் அவர்கிட்ட பேச முடியாது. நான் அந்த படத்துக்கு போன ஒரே காரணம் தலையை பார்க்கணும் தான். அதுக்கப்புறம் வினோத் அண்ணா எப்படி டைரக்ட் பண்றாங்க, ஏன்னா அவங்க ஒரு குவாலிட்டியான ஒரு டைரக்டர், அவங்களோட செட் எப்படி இருக்கு, இந்த ரெண்டுத்துக்காகவும் அந்த படத்துக்கு நான் போறேன். போனோடனே மேக்கப் எல்லாம் போட்டு சாப்பிட்டு உள்ள என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரானா அமைதியா இருக்கு அந்த இடம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி. பார்த்தா ஒரு ஒரு வாய்ஸ் மட்டும் கம்பீரமா பேசிட்டு இருக்கு. பார்த்தா தலை அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னு நான் ஒரே பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு தான் எனக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க, நாங்கள் டீ குடிங்கன்னு காப்பி இப்படியே இருக்கேன். ஏ, ஷார்ட் முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து சின்னது தான் ஆக்சுவலாக, அது ரொம்ப சின்ன டைலாக், ரொம்ப ஒரு சின்ன விஷயம். ஆனால் இவரையே பார்த்துட்டு இருக்கேன், என் டேரக்டர் எல்லாரும் வெளியே இருங்க மற்றவங்களாம் அப்படின்றாரு, நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அவர்ல கொஞ்சம் கண்ணா உங்களுக்கு முடிஞ்சு கண்ணா நீங்கள் வெளியே, ஆ ஓகே அப்போதான் வெளியே போகிறேன். அப்புறம் வெளியே இருந்தேன், இப்படியே வாசலில் இருந்து பார்த்துட்டே இருக்கேன். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது யோகி பாபா அண்ணா வந்து கிரிக்கெட் விளாடுவோம், யோகி பாபா ரெகுலராக யோகி பாபா அண்ணா அந்த படத்தில் இருக்காங்க. இப்போ வந்து நான் அவர் கிரிக்கெட் விளாடிருந்தாரு, நான் கீப்பிங் பண்ணிட்டு ஒரு பால் போட்டு, அப்புறம் பார்த்தா திடீர் தலை வந்துட்டாரு, தலை வந்து பேட்டை பிடிச்சி விளாட ஆரம்பிச்சார், நான் கீப்பிங் நிற்கிறேன், என் கூட ஒருத்தர் நடந்து போயா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா கீப்பிங் நின்று விளையாடிட்டு இருந்தோம். விளையாடிட்டு அப்புறம் டக்குன்னு அவருக்கு ஷார்ட் வந்து போயிட்டாரு. நானும் இப்போ வேணால் கிரிக்கெட் லாட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறோம். முடிஞ்சு எனக்கா என்னடா இது, ஒரு சீன் கூட ஒரு வாரம்லாம் வச்சு எடுக்கலாம், இவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க, நான் ஃபோட்டோ எனக்கு தோணலை, ஏன்னா நான் அவர் கூட ஃபுல்லாக நடிக்கணும் அந்த ஆசை வந்துச்சு. ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகி கிளம்பலாம் அப்படின் போது, அவர் உக்காந்துட்டு ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்தார், ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, தூரமாக இருக்காரு, நான் இப்படி போயிட்டு வரேன் இப்படி இது பண்ணும் அப்படின்னு ஏஞ்சி வந்தாருங்க. வந்து இப்படி பிடிச்சிட்டாரு, பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எனக்கு நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி நான் இருக்கீங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. சார் பேர் என்ன அப்படின்னாரு, என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், நான் அவர் தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்கிறேன். இல்லை சார் பேர் என்ன அப்படின்னு என்ன கேட்டார், நான் சாரா
தலை இவ்வளோ என்னைய சார் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி மாறி ஆயிடுச்சு எனக்கு. மாறி அடைய கண் கலைங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, எங்கே போகணும், சென்னையா, சூப்பர், நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுறீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்டார். அது பார்த்தோன்னே நல்லா மனுஷன், இவ்வளோ சிம்பிளிசிட்டி, இவ்வளோ அவர் வந்து எழுந்திரிச்சு வந்து பேசணுன்றது கிடையாது. எனக்கு அவரும் படம் ஃபுல்லாக சீன் இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு அவருக்கு ஒரே ஒரு சின்ன சீன் தான். ஆனால் அவர் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை மதிக்கிறாரு, மனிதனாக மதிக்கிறாரு, சக மனுஷனை. அப்போது ஒரு மாதிரி இருந்தது அவருக்கு. அவருக்கு கூட நடித்ததாக தான் இந்தமாரி நடிக்கணும், இந்த மாதிரி போய் நடிக்கணும் எல்லாமே இந்த மாதிரி. கண்டிப்பாக சீக்கிரமும் அந்த ஆசை நிறைவேறும் பிரதர். தேங்க்யூ ஸோ மச், நாங்கள் கூப்பிட்டதுமே வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது சொல்லணும்னா நீங்கள் தாராளமாக ஷேர். என்னோடய ஃபேன்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஏன் அப்படின்னா உண்மையாக இருப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்றது அவங்களுக்கு தெரியும், நான் எப்படி வரேன்றது. இப்போ என்னுடைய லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ நான் சொல்லி தானே உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்தே தெரியும். திடீர்னு வந்து நீ கவலைப்படாத, நீ வரும் ஒரு நாள் அப்படின்வாங்க. இதெல்லாம் எப்படி ஆகிவுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க வந்து அவ்வளோ க்ளோஸாக என்னை வாட்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா வந்து நம்ம யார், நம்ம வந்து ஃபேமிலி ஓகே, நம்ம வந்து வீட்டில் பிறந்திருக்கோம் அதனால நம்மளை வந்து இது பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, நம்ம அவங்க கூட இருக்கோம். ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்குது, அவர் வந்து அவ்வளோ பாராட்டுறாங்க, அவர் வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்ற போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து ஃபேன்ஸ் மட்டும் என்றைக்குமே விட மாட்டேன். யா எனக்கு தெரிஞ்சு என்னோடய இன்ஸ்டாலேயும் சரி, என்னோடய ஃபேஸ்புக்லேயும் சரி, யார் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவேன். அது யார் என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டேன். என் ஃபேன் என் எனக்கு என்னை பிடிச்சி பண்ணுறாங்க. நான் நைட்டு 2 மணி ஆனாலும் ரிப்ளை பண்ணிட்டு தான் படுப்பேன். அப்போல்லாம் பர்த்டே வந்து நிறைய பேர் விஷ் பண்ணாங்க, பண்ணி கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பண்ணிடணும், ஏன்னா அவங்க அவ்வளோ அன்பாக நம்மளுக்கு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்மளை பெருசாக பார்க்குறாங்கன்னு போது அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்ன்றது ரொம்ப ஆசை. ஸோ ஃபேன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வருவாங்க, அவங்களையும் வந்து பழைய ஃபேன்ஸு எல்லா ஃபேன்ஸும் ஒன்றா சேர்ந்து எதனா ஒன்று பெருசாக பண்ணுவோம். தேங்க்யூ ப்ரோ, ஒன் செகண்ட், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் கூப்பிட்டதுமே ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ என்னோட குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டேன்னு நினைக்கிறேன், உங்களோட குவஸ்டின்ஸும் அங்கங்கே வச்சுருந்துருப்பேன். முரளி, நான் உங்களை கேள்வி கேட்கலான் இருக்கேன். கேளுங்க தலைவர். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன இங்கே இன்டர்வியூ பண்ணுறீங்க, ஆமாம் இருக்கீங்க, என்ன உங்களோட ஆம்பிஷன் என்ன? உங்களோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணணும் தெளிவா. என்னோட டைரக்ஷன்? ஆமா தெளிவா, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரது ரெடியா இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா தெளிவா. வேற என்ன நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதான் தெளிவா, ஆக்டிங் தான். ஆக்டிங்? ஆமா, முரளி வந்து ஆக்டிங்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. இப்போ இங்கேயே சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வந்து நிறைய டைரக்டர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. என்னையும் முரளியும் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக தெளிவா, அதான் டைரக்டரே ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கே இருக்காங்க சும்மா எல்லோரும். நானும் ஒரு ஆங்கராக ஆரம்பித்தவன் தான், எனக்கும் தெரியும் அந்த கஷ்டம் என்னென்னு. எல்லாருமே வந்து நடிக்கணும்னு தான் வருவாங்க. அப்போ ஒரு ஒரு விஷயத்தில் வந்து போயிடுவாங்க, ஒருத்தர் ஆங்கர் ஆகிடுவாங்க, இதுவும் ஒருத்தர் சம்மந்தமாக டான்ஸர் ஆகிடுவாங்க, ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்து போனால் அவங்களோட மைண்டில் வந்து ஆக்டிங் இருக்கும். ஸோ முரளி வந்து ஆக்டிங் தான் வந்து இது பண்ணுவாங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. எனக்கும் அந்த பத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் நடிப்பேன். ஸோ ஸ்வீட் தலைவா, நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுவோம். ஆனால் என்ன சொல்ல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் முரளி, டாடா பேட்டி.